Hello guys, welcome to Life 360 by Godson. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு புது ஆப்ஷன் இருக்கு. அதாவது இப்போ நம்ம யாராவது இறந்துட்டா என்னோட அக்கௌண்ட்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, எங்களை வந்து பயங்கர நான் ரொம்ப ப்ரைவசியை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பேன், என்னோட அக்கௌண்ட்டை இதுக்கு மேலே யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம். அதாவது உங்கள் ரிலேஷனோ உங்கள் பிளட் ரிலேஷனில் யாரையாவது கூட நாமினேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நாமினேட் பண்ணிக்கலாம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டீஆக்டிவேட் பண்ணிவிடு, அப்படி இல்லை என்னோட அக்கௌண்ட் இருக்கட்டும் நீ வந்து மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றேன். சைட்ல இருக்கிற டேப்பை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேலே டாப்ல பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்குள்ள போகணும். அதாவது இந்த பேஜ் நீங்க ஓப்பன் பண்ண உடனே செட்டிங்ஸ்க்கு வாங்க. செட்டிங்ஸ் அடியில் இருக்கு பாத்தீங்களா, லாக்அவுட்க்கு மேல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸ்ல வந்து நிறைய இது ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு, ஆட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன்ல பாருங்க. அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு பாருங்க, ப்ரொஃபைல் ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் மெமோரியலைசேஷன் செட்டிங்ஸ். ஸோ அந்த இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெண்டு இது சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து உங்க ப்ரொஃபைல கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றதுக்கு யாருக்கிட்டயாவது கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களே டெலிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சூஸ் லீகசி கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு, இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அதாவது இப்போ நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்க ப்ரொஃபைல் அப்படியே இருக்கும், அவங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா யாரு ஃப்ரெண்டோ, இப்போ நீங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்க பிளட் ரிலேஷனா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க பேரை போட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒய்ஃப் பேரை போடுறேன் அப்படின்னா அது காட்டும். இப்போ நான் சென்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு டைப் பண்ணும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜ் ஃபேஸ்புக்கே டைப் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதை வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், இந்த மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ தான் என்னோட ப்ரொஃபைல மேனேஜ் பண்ண போற, ஓகே ஏன் கொடுத்தீங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, என்னோட போட்டோஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, என்னோட கமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க, என்னோட மெசேஜ் யாரும் ரீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னா சேம் அந்த செகண்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து இப்போ வந்து நான் ரிமூவ் கொடுக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதை ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதுல அடியில பாத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ டெலிட் ஆஃப்டர் டெத் அந்த ஆப்ஷனுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நோ டோன்ட் டெலிட் ஆஃப்டர் டெத், நான் இறந்ததுக்கு அப்புறம் அழிச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எஸ் டெலிட் ஆஃப்டர் டெத், நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஆனா அந்த இதை நீங்க கம்ப்ளீட்டா வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும் என்னன்னு போட்டிருக்கோம் பாருங்க. உங்களோட போஸ்ட் கமெண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டா பெர்மனெண்டா டெலிட் ஆயிடும் அப்படின்னு கொடுக்குது. ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்ஃபார்ம் கொடுக்கணும். இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்னோட ஒய்ஃபை நான் சூஸ் பண்றேன், இதுக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கு நான் என் ஒய்ஃபை சூஸ் பண்றேன் தீப்தி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு நான் சென்ட்னு ஒரு இது பண்ணிட்டா அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். ஸோ ஓகே நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ப்ரொஃபைல வந்து கம்ப்ளீட்டா லாக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன், அது ஆட்டோமேட்டிக்கா நான் இறந்தாச்சு அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா என்னோட ஃபேஸ்புக்ல இருக்கிற ஒரு போட்டோஸ் கூட யாராலையும் பார்க்க முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க, இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல். டேக் கேர், ஹாவ் அ குட் டே, பை பை.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.